ஸோ ஹே காய்ஸ், இட்ஸ் மீ த டுவாடி தமிழன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஜிஎம்ஐ வெர்சஸ் நியூ ஸ்டேட் இந்த ரெண்டு கேமையும் கம்பேர் பண்ணி கடைசியில் எது கெத்து அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், பிஜிஎம்ஐ கெத்தா இல்லை நியூ ஸ்டேட் கெத்தா? பிஜிஎம்ஐ தாண்டா கெத்து, இல்லை நியூ ஸ்டேட் தான் கெத்து. பிஜிஎம்ஐ தான் கெத்துங்கிற, நியூ ஸ்டேட் தாண்டா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கேம் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 750 MB கொடுத்தனால ஈஸியாக ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுவே நம்ம நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் வந்து கிட்டத்தட்ட 1.4 GB கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ரெண்டாவதாக கேமுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 7 GB வருது கைஸ், இன்க்ளூடிங் மேப்பு, காஸ்டியூம் கலெக்ஷன் பேக், அந்த பேக் இந்த பேக் எல்லா பேக்கும் சேர்த்து டோட்டலாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 7 GB கிட்டத்தட்ட வருது. இதுவே நம்ம நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கைஸ், இந்த காஸ்டியூம் கலெக்ஷன் பேக்கு, மேப் பேக், அந்த பேக் இந்த பேக் எக்கச்சக்கமான பேக்ஸ் கொடுப்பாங்க. இதை நம்ம டோட்டலாக டவுன்லோட் கிட்டத்தட்ட 10 GB சொல்லலாம். இதுவே நம்ம நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கிட்ட மினிமம் வந்துட்டு ஒரு 4 GB ரேம் ஃபோன் இருந்தால் தான் இந்த கேமை நம்மளால இன்ஸ்டாலே பண்ண முடியும். ரெடி ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு திஸ் டிவைஸ் இஸ் நாட் காம்படபிள் ஃபார் திஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்க நம்மளை. ஸோ நம்மளால 4 GB ரேம் ஃபோன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கேமை நல்லா விளாட முடியாது. சப்போஸ் உங்கள் டிவைஸ் வந்து நல்ல நிலமையில் இருக்குது, ஒரு 4 GB ரேம் தான், பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல ப்ராசஸ் இருக்குது, நல்ல நிலமையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேம் விளாட முடியும். அப்படி வேலை 4 GB ரேம் பட் பழைய வெர்ஷன் ப்ரோ, ப்ராசஸர்லாம் ஓல்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இந்த கேம் அந்தளவுக்கு ஒரு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விளாட முடியாது. இது ஓரளவுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளால் நியூ ஸ்டேட் விளாட முடியும். பட் உங்ககிட்ட நல்ல ஒரு ஹை டிவைஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களால் சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். பிகாஸ் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிராஃபிக்ஸ் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, இப்போ நம்ம பண்ண போகிற கம்பாரிஷனே வந்துட்டு கிராஃபிக்ஸ் பற்றி தான். அந்த வகையில் நம்ம பிஜிஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிஜிஎம்ஐயோட கிராஃபிக்ஸ் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மூத் ஸ்டாண்டர்ட் அல்ட்ராங்கிற மாதிரி உங்கள் டிவைஸுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் வந்துட்டு பிஜிஎம்ஐயில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நம்ம கிராஃபிக்ஸ் வைஸில் நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கைஸ், இந்த பிஜிஎம்ஐயோட கிராஃபிக்ஸ்க்கும் நியூ ஸ்டேட் கிராஃபிக்ஸ்க்கும் பெரிய லெவலில் எந்த வித்தியாசமும் இல்லை. பிகாஸ் ரெண்டோடைய கிராஃபிக்ஸுமே வந்து சிமிலராக இருக்கும், அதே நேரத்தில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியாக்கலாம். பட் ஸ்டில் பிஜிஎம்ஐயோட கிராஃபிக்ஸை வந்து நம்ம நியூ ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இந்த நியூ ஸ்டேட்டோடைய கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1% பார்த்திங்கன்னா பெட்டராக தெரியும் பிஜிஎம்ஐ விட. பிகாஸ் நியூ ஸ்டேட்டோடைய கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலி வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்கும், அந்த தென் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஜிஎம்ஐயோட கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் அதிகமாக வச்சு நியூ ஸ்டேட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அஞ்சாவது கேம் உடைய கிரேட்டிங் வைஸ்ல கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பிளே ஸ்டோர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 4.4 வந்து ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த இந்தியாலே வந்துட்டு ரொம்ப பாப்புலரான வீடியோ கேம்ஸ்ல வந்துட்டு பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகலாம். இதுவே நம்ம ரேட்டிங்ஸ் வைஸ் நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிளே ஸ்டோர்ல இதுக்கு வந்துட்டு 3.9 தான் வந்து ரேட்டிங்காகவே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கேம் வந்து லான்ச் ஆக போது இந்த கேம் மேல எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து, கேம் வந்துட்டு அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தாங்க பிளேயர்ஸ் எல்லாரும். பட் இந்த கேம் ரிலீஸ் ஆன புதுசுலேயே வந்துட்டு இந்த கேம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரான தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நாளடைவில் இந்த கேம் பண்ண சில மிஸ்டேக்ஸ்னால இந்த கேம் பார்த்தா ரேட்டிங் கம்மியாயிருச்சு. நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு மியூசிக் விளாட்றதை விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ ஏன் வந்துட்டு இந்த கேம் இப்போ யாரும் அவ்வளோ விளாட்றதுல, ஏன் இந்த கேம் வந்துட்டு அப்போ ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆறாவதாக நம்ம வெப்பன்ஸ் வைஸில் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, பிஜிஎம்ஐ அந்த நியூ ஸ்டேட்டில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு சிமிலரான கன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிமிலராக இருந்தாலும் பட் ஸ்டில் வந்துட்டு அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிஜிஎம்ஐ தான் ரொம்ப பேசிக்கான அட்டாச்மெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே அட்வான்ஸ்டான அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே புதுசு புதுசு அப்டேட்ல கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணி கன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, அதே நிறைய கன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வெப்பன்ஸ் வைஸில் கம்பேர் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட் வந்துட்டு பிஜிஎம்ஐ விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கைஸ். ஏதாவது நம்ம வெஹிக்கிள் வைஸில் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு
ரொம்ப பேசிக்கான வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கேசோலின் வெஹிக்கிள்ஸாக இருக்கும். ஐ மீன் பெட்ரோல் போட்டு ஓட்டுற வண்டி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்துட்டு அந்த மேப்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இப்போ விகேண்டி மேப் அப்படின்னா அதில் ஸ்லோவில் போகிற மாதிரி வண்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ போ இது கடல் இருக்க அப்படின்னா அதில் போட்டில் போகிற மாதிரி வண்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி மாதிரி வித்தியாசமான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பிஜிஎம்ஐயில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவே நம்ம நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கைஸ், இதில் வந்துட்டு ரொம்பவே அட்வான்ஸ்டான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இதில் வந்துட்டு கேசோலின் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஐ மீன் பெட்ரோல் போட்டு ஓட்டுற வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்லாம் இந்த மாதிரியான வித்தியாசமான கார்ஸ் அந்த பைக்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறக்கே பார்த்தே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு பப்ஜி நியூஸ்டேட்டோட மேப்பான ட்ராய் அப்படின்னு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்புமே பார்த்து டோட்டலி அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி டோட்டலி அட்வான்ஸ்டான வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே பார்க்கறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நியூஸ்டேட்ல இன்னொரு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேமில் வந்துட்டு ட்ரக் இருக்கும் கைஸ். ஸோ அந்த ட்ரக்லேருந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு தேவையான வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ட்ரெயின் இருக்கும் கைஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும், அங்கே பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம ஏறி அடுத்த ஸ்டேஷனில் போய் இறங்கலாங்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த கேம் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் தென் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனலி கேமுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த கேமுடைய ப்ரோஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஜிஎம்ஐ மாதிரியான பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் வாடுறதுக்கு நம்ம கிட்ட ஹை என் டிவைஸ் தான் வேணுங்கிற அவசியம் கிடையாது கைஸ். ஒரு 2GB ரேம் அல்லது 3GB ரேம் போன்ற ஒரு ஆவரேஜான ஃபோன் இருந்தாலே நம்மளால பார்த்தீங்கன்னா கேமை இன்ஸ்டாலி ப்ளே பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே அப்டேட்ஸும் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துட்டே இருப்பாங்க கேமில். ஸோ வந்துட்டு கேம் எந்த விதத்தில் போர் அடிக்காமல் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ எப்போவுமே வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ப்ரோஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு நிறைய கம்பெனிக்காரங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணி ஸோ கேமை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போடுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. அண்ட் கிரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கிரேட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம் வர கொடுப்பாங்க. ஸோ கேம் வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் ஒரு கான்ஸ் என்ன, ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து நம்ம இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. ஸோ இந்தியன் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை, டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கேமுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சீக்கிரமே வந்துட்டு பிஜிஎம்ஐ ரிட்டர்ன் வர மாதிரி நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேம் வருதா இல்லையா அப்படின்னு. இதுவே நம்ம நியூ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கைஸ், இந்த கேமில் வந்துட்டு நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேம் விளாட்றதுக்கு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹை எண்ட் டிவைஸ் வந்து தேவைப்படும். ஸோ லோ டிவைஸ் வச்சு நீங்கள் விளாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இந்த கேம் வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது, அந்தளவுக்கு ஒரு மோசமான கேமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹை எண்ட் டிவைஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லுவேன். அண்ட் தென் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், மறுபடியும் வெப்பன்ஸ் வெஹிக்கிள்ஸ் மேப்னு எல்லாமே டோட்டலே வந்துட்டு எல்லாமே அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கான கேம் பிளே வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஹை எண்ட் டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அண்ட் இந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம் பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்துட்டு ஒரு டோட்டலே ரைட்டிங்லாம் கம்மியாகி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேம் விட்டு போயிட்டாங்க. பட் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணி இப்போ கேம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். அது என்ன மிஸ்டேக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதை வந்து நான் மேலே அப்போ சொன்னாலே ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு. மற்றபடி இந்த கேமில் வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை கைஸ், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு கேமையும் எந்தெந்த ஆங்கிளெலாம் கம்பேர் பண்ண முடியுமோ எல்லா ஆங்கிளையும் கம்பேர் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் ஃபைனலாக இந்த ரெண்டு கேமில் எந்த கேம் தான் கெத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஜிஎம்ஐ ஃபேன்ஸ் ப்ரோ. பா உங்க ஆல் படத்துக்கு சம கூட்டம் பா, கவலையே படாது, இந்த வருஷம் உங்க ஆல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. நாங்க நியூஸ்டேட் ஃபேன்ஸ் ப்ரோ. ஆ கவலையே படாதப்பா, உங்க ஆல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. பிஜிஎம்ஐல நியூஸ்டேட்டா சொல்லி கேட்டா புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கேன்.